அதுக்கு மேல மேல் முறையீடு கிடையாதுங்கிறாங்க. அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே காவேரி நடுவர்மன்றம் கொடுத்த தீர்ப்பை அமல்படுத்துகிற விதமாக செயல் திட்டத்தை 6 வாரத்திற்குள் மத்திய அரசாங்கம் நிறைவேற்றி செயல்படுத்த வேண்டும் சொன்னாங்க. 6 வாரமும் இவங்க அந்த செயல் திட்டத்தை காலம் தாழ்த்தி மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டில் போய் காலம் கேட்டு அதுக்கு விளக்கம் கேட்குறேன்னு ஏற்கனவே கிளியராக இருக்குது. செயல் திட்டம்னா நமது நடுவர்மன்ற தீர்ப்பில் உள்ளதான் நிறைவேற்றணும்னு இருந்தாலும் காலம் தாழ்த்துறதுக்காக கேட்டாங்க. இப்போ 3 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. நாம் என்ன நினச்சிருக்கணும்னா கர்நாடகா தேர்தலை மனசில் வச்சுக்கிட்டு இவங்க காலம் தாழ்த்துறாங்கன்னு. இப்போ உண்மையிலேயே முரளிதர ராவ் பேட்டியை பார்த்தா இவங்க அடுத்த பாராளுமன்ற தேர்தல் 2019 ஏப்ரல் மேல வர்ற வரைக்கும் இவங்க வந்து அந்த காவேரி மேலாண்மை வாரியம் உள்ளடக்கிய செயல் திட்டத்தை நிச்சயம் பாரதிய ஜனதா அரசு அதை அமைக்கப் போவதில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. பொதுவாக இதை மாதிரி ஒரு கல்லூரியின் பேராசிரி மேலே துணை பேராசிரியர் மேலே வந்தால் அதை விசிங்கிற வைஸ் சான்சலர் அவர் தான் அதை வந்து அதில் வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் திடீர்னு கவர்னரே இதை பண்ணியிருக்கிறது என்ன காரணம் தெரியல. ஆனால் இதில் நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிஐ விசாரித்தா தான் உண்மை தெரியும். ஏன்னா அந்த அம்மா அந்த ஃபோன் டேப்பில் வந்து என்ன சொல்கிறாங்க, இதில் ஹையர் முக்கியமானவங்க அவங்க பேரை சொல்லக்கூடாது அப்படிங்கிற அவங்களுக்காக இந்த மாணவிகளுடன் அவர்கள் பேசுவதில் தெரியுது. அதனால் அதை கண்டுபிடிக்கணும்னா நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிஐ விசாரித்தால்தான் அந்த ஹையர் அஃபீஷியல்ஸ் யாருங்கிறது தெரியும். அது மாதிரி செய்யணும். இப்போ சாதாரணமாக அன்றைக்கி இந்த கூட்டுறவு தேர்தலப்போ சிவகங்கை மாவட்டத்தில் எங்கள் மாவட்ட செயலாளர் உமாதேவன் மற்றும் கழக நிர்வாகிகள்லாம் அங்கே அந்த கூட்டுறவு சங்க தேர்தலப்போ அதிமுகக்காரவங்க தவறு பண்ணாங்கன்னு தட்டி கேட்டப்போ அவங்க மேலே வேணுக்குன்னு வழக்கு பேசுறது இரவு வீட்டில் பூந்து எல்லோரும் வீட்லேயும் கைது செய்கிற நடவடிக்கை பண்ணுறாங்க. இந்த அம்மா 7 மணி நேரம் வாசப்பூரில் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? வீட்டில் இருக்காங்க, ஆடியோ வளைச்சிட்டு வந்தாங்க, கதவு அவங்கள உள்ள வெளியில் கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டிய 7 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இதெல்லாம் பார்க்குறப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு இதில் வந்து ஒரு சந்தேகம் வருது. அதனால் நியாயமான விசாரணை நடக்கணும்னா இதில் அவங்க சொன்ன மாதிரி ஹையர் அஃபீஷியல்ஸுங்கிறாங்க அந்த ஹையர் அஃபீஷியல் யாரை மென்ஷன் பண்ணுறான்னு தெரியல. அதனால் இதில் நீதிமன்ற கண்காணிப்போட கூடிய சிபிஐ விசாரணை நடத்தினால்தான் உண்மை வெளிவரும். தமிழ்நாட்டு மக்களுக்காக அனைவரும் போராடுறோம். இதில் நாங்கள் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற நாங்கள் போராடினா அரசியல் ஆதாயங்கிறாங்க. இவங்க தான் வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே சகோதரர் திருமாவளவன் நேற்று கிளியராக சொல்லியிருந்தார். இந்த முரளிதர ராவ் வந்து நாங்கள் மேனிஃபெஸ்டோலே அதை பற்றி சொல்லுவோம், கர்நாடக மக்களுக்கு பாதிப்பு வராத வகையில் இருக்குன்னு சொல்கிறப்பய உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே அரசியலாக பயன்படுத்துகிறவர்கள் மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக அனைவரும் அரசியல் சார்ந்த கட்சிகள் அரசியல் சாராத கட்சிகளை போராட்டத்தை இந்த மாதிரி கேள்வி பேசுறது. அவங்க பிஜேபி தமிழ்நாட்டை அவங்க இந்திய வரைபடத்திலேருந்து ஒதுக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் நோட்டாவை விட கீழே இருந்தவங்க இன்னும் அது மோசமாக போயிட்டு இருக்கிறதுனால அந்த அம்மா அப்படி பேசுகிறாங்க. அவங்க எதற்காக அப்படி பேசுகிறாங்க? தமிழ்நாட்டு இப்போ கர்நாடகாவில் பிஜேபி அங்கே மேலாண்மை வரை அமைக்கக்கூடாதுன்னு கர்நாடகாவில் போராடுறாங்க. ஆனால் இங்கே உள்ளவங்க போராட்டமும் செய்யலை. அதுக்கு தமிழக மக்கள் உணர்வுக்காக போராடுகிறவர்கள அவங்க வந்து கேலி செய்து பேசுறது உண்மையிலேயே அவங்களுடைய ஒரு காழ்ப்புணர்ச்சியும் அந்த அம்மாவுடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு மன அவங்களுடைய தன்மையும் காட்டுது. இப்போ 6 ரூபாய் கொடுத்தது வாங்க மறுத்ததா இங்கே மக்கள் வந்து அந்த திட்டம் வேணாம் ஃபர்தர் எக்ஸ்பென்சர் வேணாங்கிறாங்க. அதுக்காக போராடுறதை விட்டுட்டு அவர் ஏதாவது கதை போகாத சரி.